ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் ஃபார்ம். என் பேர் முஸ்தபா. நம்ம திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து காடை நான் வளர்த்து வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட மாதம் வந்து 4000 காடைகள் வந்து விற்பனை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ மொட்டை மாடியில் காடை வளர்க்கும் போதோ இல்லை வந்து ஒரு ஷெட்டு போட்டு காடை வளர்க்கும் போதோ அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்கும், காடை வளர்ப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களும் என்னுடைய இந்த ஒரு வருட அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4 வருட அனுபவங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் கொரோனா அப்படிங்கிறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு. பட் இந்த காடை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்தது, அது எப்படிலாம் நான் சமாளித்து வந்தேன், சில டெய்லி ரொட்டைன் ஒர்க் என்ன, நம்ம எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்காத ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒன்று நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் தான் வந்து காடை பண்ண செட் பண்ணியிருக்கேன். மொட்டை மாடியில் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 27x21, 27 அடி நீளம், 21 அடி அகலம். இதில் 3 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கேன். ஒரு பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரூடிங்காக பிரிச்சிருக்கேன், ஒரு பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தாய் கடைகள் இப்போ இருக்குது, பட் தாய் கடைக்காக பிரிக்கலை, தாய் கடை வந்து கூண்டு முறையில் வச்சுட்டு. ஸோ வந்து பேட்ச் வைஸ் 2000 கடையாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு பார்ட்டிஷனாகவும் இது ஒரு பார்ட்டிஷனாகவும் பிரிச்சிருந்தேன். பட் இப்போதைக்கு தாய் கடை போட்டிருக்கேன், ஏன்னா அந்த தாய் கடை கேஜ் வந்து கீழே இருக்குது, அதை மாடியில் எடுத்து வந்து ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை அதுக்கும் ஒரு இடத்த பார்த்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இப்போ இங்கே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேரண்ட் இருக்குது. டெய்லியுமே நான் வந்ததுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்டுக்கு வந்து ஃபீட் வச்சுருவேன். ஃபீட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது காலையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ டைம் வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் சிக்ஸ் வளர்க்குறீங்க, அடல்ட் வளர்க்குறீங்க, கறிக்கடைக்கு வளர்க்குறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பட் பேரண்ட் அப்படின்னு வரும்போது 100% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமை மேனேஜ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி எப்போவுமே தீவனம் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ காலையில் வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நைட் இருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தீவனம் காலி ஆயிடுச்சு, நம்ம வந்து வச்சோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தீவனம் வந்து சாப்பிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நைட்டில் வந்து முட்டை எடுத்துகிட்டு போக மீத முட்டையில் வந்து காலையில் வந்து கலெக்ட் பண்ணிப்பேன். ஸோ ஒரு சில கடைகள் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு 1 மணிக்கு அந்த மாதிரிலாம் விடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 9 to 9:30 அதிலே நிறைய மேக்ஸிமம் எல்லா முட்டையும் கலெக்ட் பண்ணிடுவேன். அது போக இந்த மாதிரி இருக்க முட்டைகள் எடுத்துருவோம், எல்லாம் உடச்சி குடிச்சிட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அதுக்கு வச்சு இந்த ட்ரிங்கர்லாம் எடுத்து வந்து நைட்டே ஓரம் வச்சுட்டு நான் முட்டை எடுக்கும் போதே கலெக்டர் ஓரம் வச்சுட்டு அந்த ட்ரிங்கர்லாம் எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணி நான் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் போட்டிருக்கேன். உண்மையாக சொல்ல போனால் நிப்பிள் சிஸ்டம் போட்டிருக்கேன். இன்கேஸ் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா தீவனம் வைக்கிறது ஈஸியாக இருக்கும், தண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை கழுவி எடுத்து வந்து வைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் நிப்பிள் சிஸ்டம் போட்டிருக்கேன். ஸோ இதில் தேவையான தண்ணி இதை குடிச்சிடும். நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது மருந்துகள் கொடுக்கணும், சத்துக்கள் கொடுக்கணும், நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஏதாவது கொடுக்கணும், இல்லை ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கு அதுக்காக நான் தனியாக கேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் மெடிசன்ஸ் ஆட் பண்ணி அப்போ வந்து நான் வைப்பேன். ஸோ அதுக்காக மட்டும் தான் ட்ரிங்கர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எதுக்காக ட்ரிங்கர் வச்சிருக்கேன் அப்படின்னா கால்சியம் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காடை வந்து அதிகமாக முட்டை போடுது அப்படின்றதுனால கால்சியம் சத்து குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் ஈவனாக கிடைக்கணும், அதுக்காக வந்து கொடுத்துட்ருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற தீவனம் என்ன பார்த்தீங்கன்னா குயில் லேயர் தான் கொடுத்துட்ருக்கோம். குயில் லேயர் கொடுக்கும்போது முட்டையோட பருமனும் சரி, முட்டையோட சைஸும் சரி, அதோட குவாலிட்டி ஹேச்சிங் ரிசல்ட்ஸும் சரி நல்லாயிருக்கும். பட் குயில் லேயர் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2100 ரூபா 50 கிலோ தீவனம் வருது. ஸோ அந்த ரேட்டு போட்டு நம்ம முட்டை எடுத்து ஹேச் பண்ணும்போது ஹேச்சிங் நல்லாயிருக்கு, பட் வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஹையாக போவோம். ஸோ இது எப்படா குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு முட்டை லேயர் மேஷ், ஒரு முட்டை வந்து குயில் லேயர், இப்படி வந்து நீங்கள் கலந்துக்கலாம். லேயர் மேஷ்னா எல்லாருக்குமே தெரியும், லேயர் மேஷ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1600 to 1700 ஊருக்கு அதை மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வித்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் இதுவும் கலந்து தான் போட்டுட்ருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை குயில் லேயர், 1 முட்டை லேயர் மேஷ் போடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேயர் மேஷ் மட்டும் தான் கொடுப்பேன், நாளைக்கு வந்து குயிலர் கொடுப்பேன். இந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது முட்டை ஈல்டு வந்து குறையுமா, இல்லை வந்து முட்டை ஈல்டு கம்மியாகிடுமா, ஹேச்சிங் ப்ரொசஸ் அஃபெக்ட் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு இந்த நம்ம கிட்ட இருக்க பேட்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5th month பேட்ச், இதுக்கு முன்னாடி ஒரு 6 months பேட்ச் வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு என்னடா நம்ம வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா February 21 பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த மொட்டை மாடியில் வந்து காடை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் மொட்டை மாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓலை குடிசை போட்டு அதில் தான் வந்து காடை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை, மழைநாள் வந்து இறந்தது, பூனைகள் வந்து ஓலையை பிரிச்சுட்டு வந்து உள்ள வந்து காடைகளை கடிச்சு போட்டுருச்சு,
அப்புறம் வளர்ந்த பின்னாடி பாத்தீங்கன்னா இடம் பார்த்தா நிறைய பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷெட் வந்து செலவு பண்ணி போட்டிருந்தேன். இந்த ஷெட்டோட நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் நானே 27-21 இந்த ஷெட்டுக்கு போடுறதுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 செலவாச்சு மெட்டீரியல் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் லேபர் அதுதான் சேர்த்து 1-10, 1-20 வந்துடுச்சு. ஸோ இந்த 1-20 இது ஒர்த்தா அப்படிங்கிறது 100% ஒர்த்து. ஏன் அப்படின்னா நம்ம தரையில போடும்போது இன்னும் செலவுகளை குறைச்சிருக்கலாம், பட் மாடியில போடும்போது மாடி வந்து பேலன்ஸ்டா இருக்காது, அதனால ஹெவியா யூஸ் பண்ணணும் அப்படின்றத நிறைய ஃப்ரேம் போட்டு அந்த ஃப்ரேம்லாம் சுத்தி கட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கேன் நான். பேரண்ட்டுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன் அப்படின்னா நீங்க சரியா தீவனம் கொடுக்கல. இப்ப காலையில 9 மணிக்கு தீவனம் கொடுக்குறீங்க, இரவு 7 மணிக்கு தீவனம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 2 வேலை தான் கொடுக்குறேன், 3 வேலை கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. டைமிங் மாத்தும் போதோ இல்ல வந்து ரொம்ப டிலேயா கொடுக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா எக்லே இங்க ஸ்டாப் பண்ணிடும். ஸோ தீவனம் வந்து எப்பவுமே அதுக்கு இருந்துட்டே இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து எக்லிங் நல்லா இருக்கும், எக்கோட சைஸ் வந்து நல்லா இருக்கும், ஹேச்சிங் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் தான் அதில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அம்மோனியா ஃபார்ம் ஆகாம பார்த்துக்கணும், நல்லா காற்றோட்டமான சூழல் இருக்கும். இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த பக்கம் இருந்து வர வென்டிலேஷன் இந்த பக்கம் வெளியே போகிற மாதிரி தான் வச்சிருக்கேன். ஸோ அந்த அம்மோனியா ஃபார்ம் ஆக இருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா நெல் பதர்னு சொல்லுவாங்க, நெல் பதர் உமி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளால வந்து இப்போ உங்களுக்கு நல்ல வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கடலை உமி போடலாம், பட் நான் கடல் உமி பெருசு பெருசாக இருக்கும், முட்டைகள் போய் அதை மறைஞ்சிடும், ஸோ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நெல் பதர் வந்து வாரம் ஒரு முறை உள்ள வந்து சுழற்சி முறையில வந்து அதை சுத்தம் பண்ணுவேன், அப்படிலாம் பெரட்டி விடுவேன். அதுக்கப்புறம் மாசம் ஒரு முறை அதை ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு, இல்ல 2 மாசத்துக்கு ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு புதுசா நெல் பதர்களை போடுவேன். எப்பெல்லாம் நெல் பதர் நான் புதுசா போடணும் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு எக்லேயிங். ஸோ இது எப்படின்றது எனக்கு தெரியல, பட் எதன் என்ன காரணம்னு எனக்கு தெரியல, பட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த கழிவுகள் போய் புதுசா வரும்போது அதனோட அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாள்லயே பாத்தீங்கன்னா ஒரு 10-15% வந்து இன்க்ரீஸ் ஆகுது எக்லேயிங். ஸோ அதனால வந்து எவ்ரி 2 மந்த்ஸ் கண்டிப்பாக நான் மாற்றிடுவேன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ், மினிமம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்லேயே மாற்றுவேன் கிடைக்கக்கூடிய அந்த பதரோட அளவுகளை பொறுத்து. ஸோ இப்போ கூட வாரி வச்சிருக்கேன், அதெல்லாம் திருப்பி கிளீன் பண்ணி கொட்டணும். ஸோ அது அந்த வேலை தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது மதியத்துக்கு மேலே கொஞ்சம் செய்வேன் நான். இப்போ இதுதான் வந்து பேரண்ட்டுக்கு எனக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். ஸோ நீங்கள் தீவனத்தை கரெக்டான டைமுக்கு வச்சுக்கணும், தண்ணியை கரெக்டான வைக்கணும், கால்சியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஈவனாக கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தீவனம் வந்து நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம். லேயர் மேட்ச் கொடுத்தீங்கன்னா முட்டையோட சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும், அதில் தொட்டு பார்க்கும்போதே ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் முட்டையில், பட் குயில் லேயர் கொடுக்கும்போது நல்லாவே திக்னஸ் இருக்கும், நல்லா ஹேச்சிங்ஸ் இருக்கும், பட் வந்து பட்ஜெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேரியன்ட் இருக்கு. இதுதான் மொத்தம் பேரண்ட்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். நீங்கள் கரெக்டாக அந்த அம்மோனியா ஃபார்ம் ஆகாமல் சுத்தமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டாலே தாய் கடைகளுக்கு நோய் வராது. காடைகள் பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் நோய்களே கிடையாது, இந்த மாதிரி நோய்கள் மட்டும் தான், மற்றபடி அதுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ஒன்னோட ஒன்று கொத்திக்கிட்டு இறக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தாய் கடைகள். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் விட்டுருக்கேன் நான். ஸோ 10 நாளில் ஒரு பேட்ச் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 நாளில் ஒரு பேட்ச் இருக்கு, 25 நாளில் ஒரு பேட்ச் இருக்கு. ஸோ கிட்ட நான் காமிக்கிறேன், இது 2வது பார்ட்டிஷன். ஸோ ஆக்சுவலாக இங்கே தான் தாய் காடைகள் இருந்தது முத முதல் பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா அதோட கழிவுகள் தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி தாய் காடைகள் இந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் நான் வந்துட்டேன். நான் சுத்தம் பண்ணிட்டு புது பேட்ச் விடணும்னு நினைச்சிருந்தேன், பட் மழை பனி அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு அந்த உமியும் கிடைக்கல. ஸோ இதையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு சைஸ் வேறு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா 3 சைஸில் இருக்காங்க, 1 சைஸ், 2 சைஸ், 3வது சைஸ். ஸோ 3 சைஸில் இருக்காங்க. ஸோ இதுக்குமே டெய்லி வந்து என்ன பண்ணுவேன்னா டைமுக்கு வந்து தீவனத்தை வச்சிருவேன் நான். ஸோ அந்த டைமிங்க்கு தீவனம் வைக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா அப்படி வைக்கும் போது தான் சைஸ் நல்லா உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இதுக்குமே ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ரிங்கர் போக நான் 3 ட்ரிங்கர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் நான். இந்த 3 ட்ரிங்கர் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி குடிக்கணும் நிறையா இருக்கு அப்படின்றதுனால, பெருசாக இருக்கிறது சின்னது வந்து அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, அதுக்கு பசி போன பின்னாடி தான் வந்து குடிக்க விடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராய்லர் பண்ணையெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வென்டிலேஷன் வச்சிருக்கேன். ஸோ இந்த வென்டிலேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று சுத்தமான காற்று உள்ளே வந்து இந்த ஏர் வென்டிலேஷன் கொடுக்கும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் காடைங்க, நோயை சுற்றி நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கட்டி விட்டுட்டு மழை வந்துச்சுன்னா அதை எடுத்து நான் கட்டிப்பேன். ஸோ அப்படி கட்டும் போது மழையில இருந்தும் பனியில இருந்தும் நான் பாதுகாத்துக்கலாம். ஸோ அதேமாதிரியே வந்து எனக்கு வந்து நல்லா காற்றோட்டமான சூழல் வேணும் அப்படின்னும் போது இப்படி வந்து நான் கட்டி விட்டுட்டேன் அப்படின்னா ஈஸியாகவே எனக்கு இருக்கும். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமும் அதே தான் வச்சிருக்கேன், பட் அந்த பக்கம் வந்து மேக்ஸிமம் கட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் கடைகள் இருக்குது, அது பக்கம் லென்த்தாக பைப் கொடுத்துட்டேன், பிட்டு பிட்டா போடாமல் லென்த் பைப் கொடுத்ததால தாய் கடைகள் எப்பவுமே காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை வேணும். ஸோ அதுக்காக தான். ஸோ என்ன பதிவு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் நெல் பதிர், இது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பதிர்கள் இருக்கும். இதுதான், இது ஒரு மூட்டை ஃபுல்லாக இருந்தது, காடைகளை சீச்சி கம்மி பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போய் எடுத்துகிட்டு வர போகிறேன், இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஃபுல்லாக வாரி க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அந்த பக்கமாக வாரி க்ளீன் பண்ணிவிட்டு அதை விட போகிறேன். ஸோ 3 பேட்சாக விட்டுறதால கொத்திக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக. என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பெரிய கடைகள் குட்டி குட்டியாக இருக்க கடைகள் வந்து கொத்தும், 1-2 டைம் வந்து கொத்திட்டு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளே ஆடா செட் ஆகிடும். ஸோ அது செட் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 காடை 3 காடை இறக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா ஒரே கடையை வந்து துரத்தி துரத்தி கொத்துங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்ல இருந்து ப்ரூடிங் வந்து மாறுதுல, மாறும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்னோட ஒன்று மேலே ஏறி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமா ஒன்று ரெண்டு தான் இறக்கும். நான் இந்த மூணு பேட்ச் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருக்கேன். ஸோ ஒரு பேட்ச் சேல் பண்ணிட்டேன் இன்னைக்கு காலையில் தான் வந்து. இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் இருந்தது 29 நாள் பேட்ச், இன்னைக்கு காலையில் வந்து 200 கடை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ 25 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 240-250 இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 20 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 இருக்கு. அதுக்கு கம்மியாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 இருக்கு. ஸோ எல்லாமே மொத்தமாக தான் விட்டுருக்கேன். வளர வளர அப்படியே ஒரு பேட்சாக வெளியே போயிட்டே இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ரொட்டேஷனில் நம்ம சேல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டுருந்தேன்னா நானே காடையை வெளியே வாங்கிட்டு இருந்தேன். ஒரு 10,000 6,000 5,000 அப்படி வாங்கிட்டு ரெண்டு பேராக பிரிச்சுப்போம். ஸோ என்ன பண்ணுவோம், 1,000 அப்படின்னு சொல்லிட்டு வாரம் போட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் நம்ம சிக்கு வந்து ரெகுலராக தர மாட்டாங்க. இது காடை பண்ணையில் இருக்க பெரிய சேலஞ்சஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கம் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரூடிங் ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கேன். இது ஒரு பார்ட்டிஷன், அது ஒரு பார்ட்டிஷனு. ஸோ இந்த பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா புது கடைகள் வந்தால் இப்போ எது ஹேஷ் ஆகுதோ முத நாள் அந்த கடைகள் வந்து இங்கே விடுவேன். ஒரு 5 நாளைக்கு அப்புறம் இந்த கடைகள் அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். அது கொஞ்சம் பெருசு, இதை விட கொஞ்சம் பெருசு. அதில் ஒரு 4-5 நாள் இருக்கும். இப்போ கிளைமேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து 8-9-10 நாள் வரைக்கும் வைக்கிறேன். இல்லைனா வந்து 7 நாள் தான் வச்சுருப்பேன் நான் ப்ரூடிங்க்கு. ஸோ அந்த பக்கம் வச்சுட்டு அதுலேருந்து நான் மாற்றிக்கிறேன் நான். அதேமாதிரி இந்த ப்ரூடிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பனிக்காலம்னால 10 நாள் வைக்கிறீங்கன்னா 7 நாள் வச்சு நீங்கள் மாற்றிட்டால போதும். எனக்கு பேட்ச் 4 நாளைக்கு ஒரு தடவை காலம் வந்துட்டே இருக்கு. இப்போ ஓன் ஹேச்சிங் தான் பண்ணிட்டு இருக்கோம், வெளியே சிக்கு எடுக்கிறதுல ஒரு 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 டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 400-500 சிக்கு வருது. அதை இங்கே பக்கம் 500 போடுறேன், அங்கேருந்து மாற்றி 500 போட்டு திரும்ப எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த கேஜில் விட்டுறோம். இப்போ ரொட்டேஷனில் வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ இந்த ப்ரூடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நிறையா இருக்கு. ஸோ ப்ரூடிங்கை தான் நம்ம வந்து 90% ஆஃப் ஃபோக்கஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூடிங்கில் தான் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. என்ன மாதிரியான தப்புகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல போனால், சரியான வந்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, சரியான நேரத்துக்கு வந்து தண்ணியை வைக்க மாட்டாங்க. இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஈரப்ப சூடு கிடைக்காம காடைகள் வந்து இறக்குறது, ரக்க தொங்க போட்டு இறக்குறோம். அதே தண்ணி நீங்கள் வந்து தவறான நேரத்தில், அதாவது காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் தண்ணி வைக்கல, அப்புறம் லேட்டாக போய் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா மொத்த கடைகளும் ஒரே சமயத்தில் தண்ணி தாகத்துக்காக ஒன்னோட அடிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு ஒன்னோட நசிக்கிட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஈரம் ஆகி கும்ப கும்பலாகி இறந்துடும். ஸோ இந்த ரெண்டு பிரச்சனை வந்து இருக்கிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனை. தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறதான் நான் இன்னி வரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் என்னதான் நேரத்துக்கு டைமுக்கு தண்ணி வச்சாலுமே அந்த தண்ணி வச்சோன்னே கரெக்டான அளவில் வந்து நம்ம தண்ணியை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம வந்து இறப்பு வருது. பட் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நடந்த இறப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 இருந்தது. ஆரம்பத்தில் காடை வேணா என்னென்னே தெரியாதப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% 3% ஆஃப் வந்து அந்தமாதிரி இறக்குது. அதையுமே நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து தண்ணியில் வந்து நனைஞ்சு இறக்காது, ப்ளூடிங்கில் வந்து ஹீட் பத்தாமலும் இறக்காது. எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை குடிச்சிட்டு அது மேலே அந்த கல் சுற்றி ஏறி இறங்கி கீழே இறங்கும் போது அந்த தரை ஈரமாகிடும். அந்த தரை ஈரத்தில் என்ன ஆகும்னா ஒரு காடை மேலே ஒரு காடை படுக்கும்போது நசுங்கிட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழுக்குகளை ஒட்டிக்கிட்டு ரக்க இருக்க முடியாமல் கால் இருக்க முடியாமல் அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே நசுங்கி அந்த மாதிரி இறந்துடும். ஸோ ஒரு 500 கடை விடுறோம் அப்படின்னா 2-3 கடை வந்து அப்படி இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ப்ரூடிங் வந்து நான் பக்காவாக போட்டிருக்கேன். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷீட் இறக்கிருக்கேன். சுற்றி 4 பக்கமும் ஷீட் இறக்கிருக்கேன். ஹீட் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காகவும், இது சிமெண்ட் ஓடு இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறதுனால இந்த சிமெண்ட் ஓடு மூலியமாகவும் உள்ளே வரலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப வெயில் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அங்கே நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்ச மாதிரி தான் இந்த பர்தாவை வந்து நான் வந்து இறக்கி விட்டுருவேன். ஸோ அந்த டைமில் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, உஷ்ணம் அதிகமாக இருக்குன்னா எனக்கு வந்து வென்டிலேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ ஈவனாக ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் ஒரு ப்ரூடிங் செட்டப் எப்படி இருக்கும், பேரண்ட் எப்படி வச்சுருக்கேன், ஸோ நான் எப்படி பேட்ச் பேட்சாக எடுக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதை விட முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஒரு காடை பண்ணை எடுத்துக்கிட்டோம், ஒரு காடை பண்ணை பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பகுதியில் வந்து காடை நல்லா போகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது காடைக்கு. ஸோ ஒரு ஒரு காடை பார்த்தீங்கன்னா 53-54 வரைக்கும் பில் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து நேரடியாக வந்து கறிக்கடைக்காரர்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 37-45 வரைக்கும் வாங்குவாங்க. அதுக்கு மேலாம் வாங்க மாட்டாங்க. என்ன தான் நம்ம ஃபோர்ஸ் பண்ணாலுமே வாங்க மாட்டாங்க. நம்ம நேரடி விற்பனையில் இருக்கோன்றாலும் 45 தான் நம்மளால் பண்ண முடியும் மேக்ஸிமம். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இதே பில் ரேட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா 35-34 வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அப்போ வந்து நம்மளுக்கும் அதுலேருந்து 3-2 கம்மியாக தான் கேட்பாங்க. அப்படி இல்லைனா பில் ரேட்டுக்கே வாங்குவாங்க. ஸோ டிமாண்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ உங்கள் உங்கள் ஏரியாவோட மார்க்கெட்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு காடை பண்ணுங்க. அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிடுவீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு காடையை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஓன் ப்ரொடக்ஷனாக இருந்தது அப்படின்னா ஒரு சிக்குக்கு 6 ரூபாய் இல்லை 6.50 ரூபாய் வரைக்கும் ஒரு குவாலிட்டியான ஒரு சிக்கு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபீடு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் வந்துடும். 26 ரூபாய் ப்ரூடிங்கில் நீங்கள் 1 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஹீட்டுக்காக, கரண்ட் கன்சம்ஷனுக்காக. இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ரூடிங்கில் வந்து வேறு எப்படி பண்ணாலும் அந்த 1 ரூபாய் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் மோட்டாலிட்டி அப்படின்றது அந்த 28 நாள் 28 முப்பது நாள் வச்சுக்கோங்களேன் ஒரு மாதம்.
அந்த ஒரு மாசம் வரைக்கும் நீங்க பண்றதுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதுல ஒரு 3 ரூபால இருந்து 4 ரூபா வச்சுக்கோங்க. அதுல மோட்டாலிட்டி மட்டும் இறக்கும்ல, இப்ப நீங்க 500 சிக்கு வர்றீங்க அப்படின்னா 500 உங்களுக்கு வளர்ந்துராது. ஸோ ஒரு 10, 20, 25, 30 அது இறக்கும். அது என்ன ஆகும்னா முதல் நாளே இறந்துட்டா நீங்க அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் தான் போகும், பட் அது ப்ரூடிங் காஸ்ட் சாப்பிட்டுக்கும், அதுக்கப்புறம் தீவனம் சாப்பிடும், ஒரு வாரத்துல சாப்பிடும், 10 நாள் சாப்பிடும், 15 நாள் தீவனம் சாப்பிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு உழைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போறீங்க, அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு 1 ரூபாய் இல்ல 50 பைசா ஒரு காடை மேல வச்சீங்கன்னா ஒரு மினிமமா பாத்தீங்கன்னா ஒரு காடை மேல 28 ரூபாய் நீங்க வந்து வைப்பீங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 30 ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க கடிக்கல் எடுத்து போய் போடும்போது ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய் லாபத்தில் தான் போடுவீங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதே ஓன் ப்ரொடக்ஷனாக இருந்தது அப்படின்னா 2 ரூபா 3 ரூபா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லாபம் கிடைக்கும், 7 ரூபான்றது 10 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இந்த 2 ரூபா 3 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா நீங்கள் சிக்கலே 6 ரூபா தான் பண்ணுறீங்க. இது வெளியே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 11 ரூபா வரைக்கும் விற்றுட்டு இருக்காங்க. நிறைய கேவிக்கே கால்நடைத்துறை ஆராய்ச்சி கழகத்திலேயே பார்த்தீங்கன்னா 10 ரூபா 11 ரூபாய்க்கு தான் சிக்கே விற்கிறாங்க. இன்றைக்கி அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1.5 வருஷமா யாருமே சரியா பண்ணல, காடையை ஒழுங்காவே பண்ணல. எவ்வளவு ஃபார்ம்ஸோட நம்பர்ஸ் வந்து எங்கிட்ட இருக்கு, ஒரு 17-18 பண்ணைகளோட நம்பர் இருக்கு. வாரம் வாரம் பாத்தீங்கன்னா 8000 சிக்கு 9000 சிக்கு ஹேட்ச் பண்ணாங்க. புதன்கிழமை 8000 சிக்கு, சனிக்கிழமை 8000 சிக்கு ஹேட்ச் பண்ணாங்க. செவ்வாய்க்கிழமை 8000 சிக்கு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஹேட்ச் பண்ணாங்க. இதுமாதிரி எவ்வளவு பண்ணைகள் இருந்து இன்னைக்கு வந்து பண்ணைகளே இல்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல நான் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்ப வந்து வாங்குறது கால இல்லாம இருந்து, அப்படியே கொஞ்சம் வாங்குறது கால இல்லைன்னு ஒரு ஒருத்தரா ஸ்டாப் பண்ணிட்டே வந்தாங்க. இப்ப வாங்குறது கால் இருக்கு, கொடுக்கறது கால இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி காடை ரேட்டு நல்லா ஏறிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா தீவன விலையும் ஏறுது. ஸோ கிட்டத்தட்ட 100 ரூபாய் வரைக்கும் ஒரு மூட்டை கேத்திருக்காங்க. இந்த 1.5 மாசத்துலயே 2000 ரூபாய் வித்துட்டு இருந்து 2100 ரூபாய் போகுது. ஃப்ரீ ஸ்டார்டர் பாத்தீங்கன்னா 2050 ரூபாயில இருந்து எனக்கு 2150 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. ஸ்டார்டர் பாத்தீங்கன்னா 2100 ரூபாய் வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து தீவன விலையும் ஏறிடுது. இன்னைக்கு வந்து நாளைக்கு காடையோட ரேட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா தீவன விலை குறையுமானா கிடையாது. அப்ப தீவன விலை குறையாம இருக்கிறதுனால உங்களால தீவனம் போட்டு உங்களால கட்டுப்படி ஆகாது. குறைஞ்சபட்சம் 20 ரூபாய் வச்சு நீங்க தீவனம் போடாம ஒரு காடையை நீங்க வளர்க்கவே முடியாது. இதுதான் வந்து உண்மை. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காடையை பண்ணுங்க. இதுதான் எனக்கு இருக்க சேலஞ்சஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது. பட் நம்ம வந்து ரொட்டேஷன்ல தான் பண்றோம் அப்படிங்கிறனால என்னால் ஓரளவு சமாளிக்க முடியாது. நான் என்ன தப்பு பண்ணேன் இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா எனக்கு சரியான முறையில வந்து சிக்கு கிடைக்கல. நிறைய ஆர்டர் இருந்து கறிக்கடையில நல்லா ஆர்டர் பிடிச்சிட்டேன். ரெகுலரா நம்ம கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க, சூப்பரா போயிட்டு இருந்தது, ஹோட்டல் ஆர்டர்ஸ் இருந்தது, எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது சிக்கு நான் வெளியிருந்து வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு சிக்கு சரியாவே கிடைக்கல. அதனால என்ன பண்ணிட்டேன், சிக்கு வந்து நான் வந்து நம்மளே ஓனா ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் கடைகளை வந்து நான் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தாய் கடைகள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது சிக்கு வந்து எனக்கு அப்பப்ப கிடைக்கும் கிடைக்காமலே போகும். ஸோ நானும் ஓன் ஹேச்சிங் பண்றேன். என்ன பிரச்சனை ஆச்சுன்னா தாய் கடைக்கும் நான் தீவனத்துக்கு ரெடி பண்ணணும், சிக்குக்கும் நான் தீவனத்துக்கு ரெடி பண்ணணும். தாய் கடைக்கு நான் மெடிசன் பார்க்கணும், சிக்குக்கும் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். ஸோ ரெண்டுமே பண்ணும்போது எனக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கு. என்னால் வந்து சமாளிக்க முடியல. சில சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீவனமே இல்லாமல் போயிடுது, தீவனமே கிடைக்காம போயிடுது. ஸோ அப்போ நான் வெளியிருந்து தீவனம் எடுத்துட்டு வரேன்னா எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட் வேற ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நான் சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். பட் இப்போ வந்து ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தாய் கடைகளை வந்துடுச்சு, ஒரு பக்கம் வாரம் வாரம் பேட்ச் போகிறதால என்னால் தீவனம் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. பட் ரெண்டு பக்கம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதால ப்ராஃபிட் வருதா இல்லையா, என்ன மாதிரி ப்ராஃபிட் நம்ம கையில் நிற்குது அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை இந்த தாய் கடையில் வச்சு நான் முட்டை முட்டை உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து 4 ரூபாய் போகுது, 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் ஹேச்சிங் எக்ஸ் போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம 1 ரூபாயிலேருந்து 1.5 ரூபாய் வந்து ஒரு எக்ஸ் மேலே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். டேபிள் எக்ஸாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா 40 பைசாலேருந்து 50 பைசா வரைக்கும் நம்ம டேபிள் எக்ஸாக பண்ணும்போது கிடைக்கும். பட் டேபிள் எக்ஸாக பண்ணும்போது நம்ம லார்ஜ் ஸ்கேலில் சேல் பண்ணால் தான் நமக்கு லாபம். ஹேச்சிங் எக்ஸ் தான் எல்லா டைமும் நம்ம சேல் ஆகும் அப்படின்னு தெரியாது. பட் கறிக்கார்டு அப்படிங்கும் எல்லா டைமும் சேல் ஆகும், எல்லாருமே வாங்குவாங்கிறதால தான் நான் கறிக்கடையே போகிறேன். ஏன்னா இதுதான் எங்கள் டிமாண்ட் இருக்கு. நான் எங்கள் ஊர்லேருந்து இந்த 1.5 வருஷமா பார்த்து எல்லா கறிக்கையிலையும் பேசிட்டு இருந்த வரைக்கும் கரெக்டாக வாங்கிட்டு இருக்காங்க. என்னால் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சரியாக கொடுக்க முடியல, வெளியே சிக்கு கிடைக்கல. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலஞ்சஸ் சொல்லும்போது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்குது, இப்போ நல்லா ரேட் ஏற்றி வச்சிருக்காங்க, இன்னொரு 1 or 2 months ரேட் டவுன் ஆகும். ஸோ எவ்ரி அக்டோபர் டு பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ரேட் வந்து நல்லா ஹையாக போயிட்டு இருக்கும். என்ன பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லுவாங்க. மழைக்காலங்கள் இருக்கும், பனிக்காலங்கள் இருக்கும், அப்போ வந்து சிக்ஸில் நிறையா வந்து ப்ளூடிங்கில் வந்து நிறையா மோட்டாலிட்டி ஆகும், டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, மழையில் இறந்துரும். சரி இப்போ ஒரு லாரியில் போட்டு அனுப்புறாங்க அப்படின்னா மழை பெஞ்சுனா என்ன ஆகும், மொத்தமாக கடைகள் இறந்துரும், கோழிகள் இறந்துரும். அதனால தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேட் அதிகமாக போகும். அதேமாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு, தீபாவளியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பக்ரீத் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இல்லை வந்து கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், இப்படி ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால டிமாண்டும் அதிகம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிமாண்டும் இருக்குது, ப்ளஸ் ப்ரொடக்ஷன் கம்மின்றதுனால அந்த டைமில் ரேட் போகும். இந்த ஒரு 3 மாசம் 4 மாசத்தை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு பிஸ்னஸே பண்ணக்கூடாது. லைஃப் டைம் நமக்கு என்ன பண்ணணும், என்ன செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டது. பட் இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண, கறிக்கடிக்கு மட்டும் கொடுத்தா நம்ம லாபம் இல்லை, கம்மியாக வாங்குறவங்களால ஹோட்டல் ஆர்டர் பிடிச்சி ஹோட்டல் ஆர்டர் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காடையை பற்றி நான் என்ன பண்ணுறேன், 1 வருஷத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, வேறு எதனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரே ஒரு விஷயம் தான். கரெக்டாக இந்த பிப்ரவரி 21, 2023 வந்து
ஒரு நண்பர் எனக்கு 400 சிப்பு கொடுத்து முத முதல்ல இந்த ஃபார்ம் ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கரெக்டாக அதே டேட்ல வந்து நம்ம இந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்காக மட்டும் தான் வீடியோ எடுத்துருக்கேன். பட் இன்னுமே வந்து நான் ஃபுல் ஃபிளெட்ஜாக வந்து இந்த ஃபார்ம் செட்டப் பண்ணி முடிக்கல. இன்னும் இந்த ப்ரூடிங் வந்து பெருசு பண்ணணும். இந்த ப்ரூடிங்கை வந்து கேஸ் ப்ரூடராக மாற்றி அதுக்கேற்ற ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுற ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். கேஸ் ப்ரூடிங், லைட் ப்ரூடிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்புக்கறி ப்ரூடிங் அந்த மாதிரி மாற்றணும். காய் கடைகள் வந்து கேஜுக்கு ஏற்றணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1500 சிக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே வரணும். அந்த ஸ்டேஜில் வரும்போது நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன். இந்த ஷெட்டு போடுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் பிரிக்கிறது எல்லாமே நானே தான் பண்ணேன் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மொபைல் வந்து ஒரு சின்ன பிரச்சனை நல்லா அது மிஸ் ஆகிடுச்சு. அதில் நிறைய வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பட் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஓரளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.